வெல்கம் டு மை சேனல். ஸோ கொஞ்சம் இயற்கையாக எடுக்கலாமே அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒரு மோஷன் போஸ்டர் நம்ம எப்படி ஒரு மொபைல் ஃபோனை வச்சு எப்படி ஒரு மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணலாமோ. மோஷன் போஸ்டர்னா ஒன்றுமே இல்லைங்க, நிறையா இப்போது லேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்ணன் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் அந்த கேரக்டர் வரும், பின்னாடி ஒரு அனிமேஷன் போகும். எக்ஸாம் மோஷன் போஸ்டர் ஒன்றுமே இல்லை, ஒரு டீசர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அனிமேஷன் லுக்கில் இருக்கும், அதை நம்ம பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கே அப்படிங்களாம். ஆனால் உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ஒரு மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இந்த வீடியோ காட்ட போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடலாம் சரிங்களா. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மோஷன் போஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 16:9 ரேஷியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் தேவை சரியா. அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே போனீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், எது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துகிட்டு நல்லா பெருசு பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம நிறையா பண்ண போகிறப்போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட், சில இமேஜஸ் கட் பண்ணி அதை பேக்ரவுண்டெலாம் இல்லாமல் தனியாக ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அந்த இப்போ நான் பண்ண மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வேணும்னா ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ட்ரீ PNG டைப் பண்ணுங்கள். ட்ரீ பிஎன்ஜின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் வரும். ஸோ இதில் எந்த இமேஜஸ் வேணுமோ, ஆனால் ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லைன்னா இந்த பாக்ஸ் ஓட பேக்ரவுண்ட் இருந்தால் மறக்காமல் எடுத்துக்கோங்க, அதில் தான் ஈஸியாக பண்ண முடியும். அமுத்தி பிடிச்சிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், இது ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிமூவ் பிஜிக்குள்ளே போயிட்டு இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஆல் இமேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா நான் கடைசியாக எடுத்த இமேஜ் இங்கே இருக்கும், இது ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இது சின்ன கேபி, ரொம்ப கேபி கம்மியாக தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இப்படி கட்டாக எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. குள்ளே போயிட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீயை கொண்டு வந்து வைக்கலாம் இந்த இடத்துல. அது எங்கே இருக்குன்னா ரிமூவ் பிஜி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு எந்த ட்ரீ இப்போ எடுத்துக்கலாம், நம்ம இந்த ட்ரீ எடுத்துக்கலாம். இந்த ட்ரீ எடுத்துகிட்டு லைட்டாக இங்கே வச்சுக்கலாம். வச்ச உடனே இதை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு சிம்பிள், இப்போ என்ன பண்ணுன்னா லைட்டாக இப்போ நவுத்துங்க. நவுத்தி இந்த ட்ரீயோட இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கீயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் வரும். இப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ட்ரீயை ஒரு நவுத்து நவுத்துங்க. மறுபடியும் கொஞ்சம் ஊற வச்சு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நவுத்துங்க. இன்னொரு வச்சு ப்ளஸ் அமுத்தி இன்னொரு கொஞ்சம் தூரத்துக்கு, இன்னொரு ப்ளஸ் அமுத்தி இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கிட்டக்கு, சரி ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரீயை கொண்டு வந்துக்கலாம். இன்னொரு ட்ரீக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துக்கு. இப்போது நான் லாஸ்ட் டைம் வச்ச இமேஜே கொண்டு வந்துடலாமா, ஃபஸ்ட் டைம் இமேஜஸ்னால் நம்ம இதை வச்சுக்கலாமா, இதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம நவுத்தி காட்டலாம் அப்படின்ட்டு, இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரீ வந்து இங்கேருந்து ரைட் டு லெஃப்ட்டு வருது, லெஃப்ட் ரைட் வருது. ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கு சேம் வேணுங்கிற அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு இதை நவுத்தி ஒரு கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்த இமேஜ் நவுத்துறமோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அந்த சாவியை கிளிக் பண்ணோம். இப்போ ஒரு இன்ச் லைட்டாக ஒரு இன்ச் நவுத்திக்கோங்க. இங்கே வரும்போது லைட்டாக ஒரு இன்ச் நவுத்திக்கோங்க. இங்கே வரும்போது லைட்டாக ஒரு இன்ச் நவுத்திக்கோங்க. முடிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போமே, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இது மட்டும் விட்டால் நல்லா க்ரியேட்டிவாக இருக்காது. ஸோ நார்மலாக ஸ்டாண்டப், அதாவது டிஃபால்ட்டாக அங்கே ஒரு ட்ரீ நிற்கிற மாதிரி ஒன்று வச்சிடலாம். ரிமூவ் பிஜி போய்க்கோங்க. ஸோ இந்த ட்ரீ இது இங்கேயே இருக்கட்டும். ஸோ இது மூஞ்ச மறைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ், இந்த ட்ரீ இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மூணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் பேக் கொடுத்துருங்க. ஏன்னா பின்னாடி போயிடுச்சா, இன்னொரு ட்ரீ இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க, கண்டிப்பாக வேணும், இழுத்து விட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும்
ஒரு ட்ரீயை கொண்டு வரலாம், ட்ரீயை கொண்டு வந்துட்டு இன்னொரு ட்ரீயை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுப்போம், இந்த இடத்துல வச்சுட்டு இதையும் யாரும் மறைக்கக்கூடாது, இது பின்னாடியே இருக்கட்டும், ஸோ சென்ட் பேக் கொடுத்துக்கோங்க, இதையும் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொன்று விஷயம், இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இன்னொரு ட்ரீயை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெவியான ட்ரீயாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கிட்டு இந்த கட்டை கொஞ்சம் பெருசாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த கட்டையை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு சேம் இந்த இடத்த கிளிக் பண்ணி பட்டனை கொடுத்து லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுங்க. இப்படி லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுங்க, ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேண்டாம். மறுபடியும் ஒரு ப்ளஸ் அமுத்தி விட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான்.